ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி ஆட்டோகேட் 3D போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்வீப் ஆப்ரேஷன், அடுத்து வந்து பிரேக் ஆப்ரேஷன். பிரேக்குங்கிறது ஒன்றும் இல்லை, ட்ரிம் பண்ணுறது தான். ஸோ இந்த டயக்ராம் ஃபுல்லாகவே நான் வந்து பிரேக் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். தென் இது பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் 180 இங்கேருந்து இது வரைக்கும். தென் ஸ்வீப் ப்ரொஃபைல் வந்து 10, இது வந்து 10. இதை நான் எப்படி போட்டேன்னு ஆட்டோகேல பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே என்டர் ஆகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் வியூவை ஃப்ரண்ட்டாக சாரி ரைட் சைடு வியூக்கு மாற்றிக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸு, யூஎன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா யூனிட்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்து மில்லிமீட்டர் செட் பண்ணிக்கோங்க, டிஃபால்ட்டாக இன்ச்சஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் கமாண்டு, லைன் பார்த்தீங்கன்னா 80. ஓகே, இப்போ ரொட்டேட் எடுத்துக்கிட்டு ஆர்ஓ கொடுத்து என்ட்ரு கொடுத்துங்க. தென் பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து காப்பி கொடுக்கணும். நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா போட்ட லைன் வந்து ரொட்டேட் ஆகிடும். ஸோ நான் காப்பி கொடுத்ததுனால 60 டிகிரிக்கு ஒரு வந்துடுச்சு, ஒரு லைன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ரேடியஸ் வந்து 20. தென் ஓகே, ஜஸ்ட் விட்டுடலாம். தென் ட்ரிம் எடுத்துக்கிட்டு இதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போது இது 300 ஓகே, ஜாயின் பண்ணாமல் ஜஸ்ட் ஹோம் பட்டன் கொடுத்துட்டு 180 லைன் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் காப்பி இது ஃபுல்லத்தையும், ஐ மீன் ஃபஸ்ட்டு போட்ட போர்ஷன் இது வந்து அந்த பக்கம் போகணும். ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன் 180. தென் சேம் அனதர் காப்பி, அந்த லைன் வந்து கீழே போகணும். இந்த லைனு ஜஸ்ட் ஏதாவது ஒரு என் பாயிண்ட் முடிச்சுக்கிட்டு கீழே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ட்ரிம் எடுத்துக்கோங்க, சாரி ஃபில்லட்டு, ஃபில்லட் எடுத்துக்கிட்டு ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20. ஜஸ்ட்டு சேம் 4 கார்னர்லையும் ட்ரிம் பண்ணோம். தென் இதை நீங்கள் வந்து பிரேக் கமெண்ட் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம், அதுவும் ஒரு ட்ரிம் ஆப்ஷன் மாதிரி தான். தென் எக்ஸிட் கொடுத்துக்கிட்டு பிஆர் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோங்க. பிஆர்இ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஓகே, இதான் இந்த பாயிண்ட் வரைக்கும் சேம் ஸ்பேஸ் ஒர்க் தட்டினிங்கன்னா சேம் கமெண்ட் வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து டெலிட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் சேம் பிஆர் இந்த லைன் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு இது வரையும் அதேமாரி பிரேக் கொடுத்துட்டு இந்த லைன் ஓகே இது வரையும் தான். இதை வந்து டெலிட் பண்ணிடலாம். சேம் மாதிரி சேம் ஆப்ரேஷன் தாங்கிக்கும் பிரேக் கமாண்டு. தென் ஓகே, சேம் இங்கேயும் பிரேக் கமாண்டு, இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடலாம். சேம் இந்த இது வந்து லாஸ்ட் கார்னர், இங்கேயும் வந்து அதே ஆப்ரேஷன் தான். ஸோ பிரேக் கமெண்டுக்கு இது ஒரு நல்ல வீடியோன்னு சொல்லலாம். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து வந்து இங்கே பிரேக்குங்கிறது ட்ரிம் தான், ட்ரிம்முங்கிறது எக்ஸாஸாக போகிற லைனை ட்ரிம் பண்ணுவோம். சேம் அதே ஆப்ரேஷன் தான் இங்கேயும். எந்த லைனில் எவ்வளோ வரையும் உங்களுக்கு ட்ரிம் ஆகணுமோ அவ்வளோ வரையும் அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு, செலக்ட் பண்ணதுலேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து ட்ரிம் ஆகிரும். இப்போ ஸ்வீப் எடுத்துகிட்டு ஸ்வீப் ப்ரொஃபைலு தென் பாத்து செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்வீப் ஆயிடுச்சு. நான் ஒயர் ஃப்ரேம் இருக்கிறதுனால தெரியல. சைடு டு தேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்வீப் ஆகிண்டு கரெக்டாக. 3D ஐ மீன் நம்ம ஸ்கெட்சில் எப்படி இருக்கோ அதேமாரியே இருக்குது. ஓகே ஃபைன், கரெக்டாகவும் இருக்குது, எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. தென் வியூவில் போயிட்டு மெட்டீரியலு ஃபியூ செகண்ட் ஆகும் ஓப்பன் ஆக, ஜஸ்ட்டு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறோன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் மெட்டீரியல் அப்ளை பண்ணிச்சுன்னா மெட்டல். தென் அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அசைன் டு செலக்ஷன். சரி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்துச்சு. ஓகே, அவ்வளோதான் கைஸ் வந்துருக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.